வணக்கம், ஜிகே ஹோமில் டிப்ஸ். இன்றைக்கு உடையில நாம் இளநரையை தடுத்து முடி வளர்ச்சி அதிகப்படுத்துகிற ஒரு எண்ணெய் வீட்டில் எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும், அந்த பெல்லையும் நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம முதல்ல எடுத்துருக்கிறது வெந்தயம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். ஒரு கால் லிட்ரு எண்ணெய் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம பொடி செய்ய போகிறோம். முழுசாக போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் போடலாம். பொடி செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், இல்லைனா அந்த வெந்தயத்தோட வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறலாம். அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சுருங்க. கொஞ்சம் காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ கழுவி காய வச்சு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் இருக்கட்டும். அடுத்து காஞ்ச செம்பருத்தி பூ ஒரு 10-15 பூ எடுத்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறலாம். மிக்சி ஜாரில் முதல்ல வெந்தயத்தை மட்டும் போட்டு லேசாக பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் குற குறன்னு அரைச்சா போதும். ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூவை இதில் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலையும் இதில் சேர்த்துக்கிறலாம். ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கிறலாம். இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம், போதும். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் சும்மா குறகுறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள். நம்ம இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைக்கும்போது இப்படி தான் இருக்கணும், குற குறன்னு இருக்கும். இப்படி இருந்தால் கரெக்டான பதம்னு அர்த்தம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சு 250 மில்லி தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துருக்கோம். நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சோடனே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், கொஞ்சம் கூட கூட்டக்கூடாது. அதே மாதிரி ஓரளவு தான் சூடாகணும் எண்ணெய், ரொம்ப சூடாகக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே லேசாக அதில் கால் லிட்டர் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு 2 நிமிஷம் போதும். இந்த 2 நிமிஷத்துலேயே லேசாக கையை வச்சு பாருங்கள். உங்கள் கையில் லேசாக சூடு தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா போதும். நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சூடானதுக்கப்புறம் இதில் சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டோடனே அந்த எண்ணெய் வந்து கருப்பாயிரும் கருவேப்பிலை, அதனால் சூடாகக்கூடாது. இப்போ பாருங்கள் சூடே ஆகலை, லேசாக கையை வைக்கும்போது வெதுவெதுப்பாக இருந்தது. இப்போ போட்டிருக்கோம் எண்ணெய், இப்போ தான் கூட கொஞ்சம் சூடு ஏற ஆரம்பிக்குது. உங்களுக்கு நான் வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே எடுத்திருக்கேன். சூடு ஆக ஆக எண்ணெய் லேசாக பொங்கி வரும் பாருங்கள். எண்ணெய் ஆரம்பத்தில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெய் பொங்கி வரும். அப்போது விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே பொங்காது. இன்னொன்று, இந்த எண்ணெய் கிண்டும்போது நம்ம வச்சுருக்கிறது கரண்டி, கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கோங்க. சின்ன கரண்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொதிக்கிற எண்ணெய்கிட்ட நம்ம கை பற்றக்கூடாது, அதனால் கொஞ்சம் நீளமான கரண்டி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எண்ணெய் காய்ச்சுறதுக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் பயன்படுத்துங்க. நம்ம இந்த எண்ணெயில் இருக்க சத்துக்கள் எல்லாம் சேர்றதோட அந்த இரும்பு கடாயில் இருக்க சத்துக்களும் இதில் சேரும். நம்ம முடி வளர்ச்சிக்கு இரும்பு சத்து ரொம்ப தேவை, அதனால் இந்த இரும்பு சத்து வந்து நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது நமக்கு அதுவும் சேர்த்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு இரும்பு கடாய் பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எண்ணெய் இப்போ நல்லா பொங்கி வருது. அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இன்னும் சிம்மில் தான் இருக்குது, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். சிம்மில் இருக்கும்போது இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பொங்காது. இந்த நொரை ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நொரை அப்படியே அடங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு இந்த எண்ணெய் சரியான பதத்தில் கிடைக்கும். கொஞ்சம் பதம் கூடி ஒரு மாதிரி முருகின மாதிரி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் உங்களுக்கு கருப்பு கலர் ஆயிரும். அப்புறம் எண்ணெயோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலை ஸ்மெல்லும் லேசாக வெந்தயத்தோட ஸ்மெல்லும் நமக்கு நல்லா கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 4 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அந்த லேசாக அந்த நுரை குறைஞ்ச உடனே நமக்கு கிண்டணும் தேவையில்லை, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இன்னும் இந்த நுரை நல்லா அடங்கிடும். இப்போ கொஞ்சமாக லேசாக நுரை இருக்கிறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுரை நல்லா அடங்கிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நுரை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இரும்பு சட்டி அப்படிங்கிறனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் லேசாக கொதிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இது கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது அப்படியே நம்ம ஆற வச்சிடணும். இந்த இரும்பு சட்டியிலே வச்சு ஆற வைங்க, வேறு எதுலேயும் மாற்றிட்டு ஆற வைக்க வேண்டாம்.
இரும்பு சட்டியிலே வச்சு ஆற வைங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். இந்த இரும்பில் இருக்க சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இதிலே வச்சு ஆற வைக்க சொல்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வடிகட்டிக்கிறலாம். பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கிட்ட ஆகுது, இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கீழே இறக்கி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை பாருங்கள், இந்த பச்சை கலர் இருக்கணும் எண்ணெய். இந்த பச்சை கலர் இருந்தால் எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த கொதிக்க ஆரம்பித்து நல்லா நுர அடங்கின பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தது அப்படின்னா எண்ணெயோட கலர் கருப்பு கலராக மாறிடும். அதுதான் அந்த நுர அடங்கினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது எண்ணெயை வடிகட்டிக்கிறலாம். ஒரு பவுலில் சளிப்பு வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறலாம். வடிகட்டினோடனே இது மேலே இருக்கிற இந்த கருவேப்பிலை இலையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணெயை முத முடிச்சுக்கிறலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி வைங்க. அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வடியும். அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த எண்ணெயை டெய்லி தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இருக்கிறவங்க, நீங்கள் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா தலை இழுத்தீங்க அப்படின்னா முடி நல்லா அடர்த்தியாக வரும். அதுபோக வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு குளிக்கும்போது இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு கூட ஒரு 20 நிமிஷம் விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநரை இருந்தாலும் போயிடும், முடியும் ரொம்ப அடர்த்தியாக வரும். 7 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். 7 நாள் கழிச்ச உடனேயே உங்களுக்கு அங்கங்கே புது முடி வளர ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த முடி வளர்ந்தோடனே ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு முடி கண்டிப்பாக அடர்த்தியாயிரும். எண்ணெய் தேய்க்கிறவங்க இதை கடைப்பிடிங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே இப்போ கிடையாது. அப்படி எண்ணெய் தேய்க்க பழக்கம் இல்லாதவங்க குளிக்கும்போது கண்டிப்பாக இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளித்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு தலைக்கு குளிப்பீங்க. தலைக்கு குளிக்கும்போது இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது தான் இந்த எண்ணெய் வந்து வேர்க்கால்களுக்கெல்லாம் பட்டு உங்களுக்கு புது முடி வளர ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. மொத்தத்தில் 30 நிமிஷம் இருக்கணும். 30 நிமிஷம் இந்த எண்ணெய் நம்ம தலையில் இருந்தது அப்படின்னா இந்த முடியோட வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போது இந்த வடிகட்டி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை இலையை பார்க்கலாம். இந்த இலை வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, கெட்டே போகாது. இலை அப்படியே சுத்தமாக நல்லாயிருக்கும். 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இலையை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 10 நிமிஷம் மசாஜ் பண்ண பிறகு 20 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது இந்த கருவேப்பிலை இலையோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிக்கு ஹேர் பேக் போடலாமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு எத்தனை தடவை வருதோ அத்தனை தடவை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். 2 தடவை 3 தடவை தான் எனக்கு போட முடிஞ்சதுன்னா போதும். அந்த அளவுக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு முடியோட வளர்ச்சி துரிதமாகும். முடி ரொம்ப அடர்த்தியாக வளரும். இந்த எண்ணெய் முடி வளர்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வாரத்துலேயே ரிசல்ட்டு தெரியும். முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். முடி உதிர்றது குறைஞ்சி புது முடி வளர ஆரம்பிச்சிரும். தலையில் முடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி எண்ணெய் வீட்டிலே தயார் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ஜிகே ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.